welcome back to my channel. இது நம்மது இல்லம். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினா நாங்க ஏர்காட் போயிருந்தோம். அதாவது summer vacationல ஏர்காட் போயிருந்தோம். சோ அது ஒரு family trip-ஆ போயிருந்தோம். அந்த information எல்லாமே நான் உங்களோட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். So, if you are watching the video, you can subscribe to our channel. If you are watching the video, you can press the bell icon. Subscribe button press the bell icon. You press the bell icon. If you are new videos, you will notify you. You miss the video. So, let's go to the video. So friends, Yercaud la naanga stay pannirna and homestay oda tour vandu na kandippa kaamikiren. Adukku munadi sila information vandu na ungaloda share pannikiren. So naanga poradhu vandu pathina family oda kuzhandhigala kootittu ponom. Adanalu oru 10 members kitta poirndom. So adu vandu naanga lasta vandu and trip vandu confirm pannadanal train tickets la vandu engalukku available ah illa. Takkala potalume vandu ellarkume ticket kadaikiradhu vandu konja kashtama irukum abindradanal naanga vandu swaraj masta mari book pannitom. So chennai la irundhu naanga vandu Yercaud varaikum vandu adhe van la dhaan vandu book pannirom. அதாவது 4 டேஸ்க்குமே வந்து அதே வேன் தான் வந்து புக் பண்ணிருந்தோம் அதே மாதிரி ஏர்காட்லயும் வந்து பாத்தீங்கனாக்க நாங்க ஸ்டே பண்ண அந்த வீடு இருக்கல்லங்களா அதாவது ஹோம் ஸ்டே அப்படினு சொல்வாங்க அந்த வீடுமே வந்து பாத்தீங்கனாக்க 4 டேஸ்மே வந்து சேம் அதே இடத்துல தான் நாங்க வந்து புக் பண்ணிருந்தோம் சோ எல்லாமே வந்து ஒரே இடமா இருக்கணும் சோ ஃபேமிலியோட கெட் டுகெதர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்கோம் கலம்னோம் அதாவது சென்னையில இருந்து கலம்பி சேலம்ல போயிடு லஞ்ச் வந்து சேலம்ல வந்து சாப்பிட்டோம் சேலம்ல வந்து பாத்தீங்கனாக்க செல்வி மெஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சோ நீங்க வந்து அங்க ட்ரை பண்றீங்கன்னாக்க அது சேலம் போறீங்க அப்படினாக்க அந்த ஆன் தி வே ஏர்காட் போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்லயே வந்து செல்வி மெஸ் இருக்கு சோ அங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு So after lunch முடிச்சதுக்கு அப்புறமா அதாவது ஒரு 2:30 போல லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க ஸ்ட்ரைட்டா வந்து ஏர்காட் வந்து போய்டோம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த அதாவது நாங்க போற டைம்ல வந்து फ्लावर ஷோவும் வந்து போட்டுருந்தாங்க சோ அது வந்து கரெக்ட்டா 3 டேஸ் தான் வந்து அந்த फ्लावर ஷோ வந்து ஏர்காட்ல இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க வந்து சில கோவில்கள்லாம் போனோம் போட்டிங் போயிருந்தோம் அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன ஹில் ஸ்டேஷன்ஸ்ல என்னெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி சில இடத்துக்குலாம் போயிருந்தோம் ஆனா கோவில்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேமரா வந்து அலோட் கிடையாது சோ அதெல்லாம் வந்து நான் ரொம்ப வந்து எடுக்கல பட் என்ன கோவில்லாம் இருக்கு அப்படின்றத இன்ஃபர்மேஷன் வந்து நான் இந்த வீடியோல கொடுக்கறேன் So friends, first, ஏர்காட்ல என்னலாம் sightseeing places இருக்கு அப்படினு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். அண்ணா பார்க், லேடி சீட், பகோடா பாயிண்ட், கிளியூர் ஃபால்ஸ், ஷர்வராயன் கோவில், அம்மன் கோவில், அதுக்கு அப்புறம் நிறைய வந்து placesலாம் இருக்கு. ஜென் சீட், கிட் சீட் அந்த மாதிரி வந்து வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. நான் இது வந்து போட் ஹவுஸ்ல எடுத்ததனால distance from boat house அப்படினு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. அதே மாதிரி சேலம்ல இருந்து எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கற இன்ஃபர்மேஷனும் அதுல போட்டுருக்காங்க. So, ஏர்காட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா போட் ஹவுஸ்ல என்ன என்ட்ரி டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் அடல்ட்ஸ்க்கு வந்து 6 ரூபீஸ் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 4 ரூபீஸ் அப்புறம் கேமராக்கெல்லாம் வந்து எவ்வளோ என்ட்ரி அந்த ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பெடல் போட்டுக்கு ரோ போட் மோட்டர் போட் அதெல்லாம் வந்து எத்தனை பேர் போகலாம் அதுக்கான ரெண்டல் வந்து எவ்வளோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் So friends, நாங்க டிக்கெட் வாங்கிட்டு போட் ஹவுஸ் உள்ள வந்தாச்சு. நாங்க வந்து பெடல் போட் வந்து பாத்தீங்கன்னா 3 போட் வந்து எடுத்தோம். 4 பேர் அதுக்கு அப்புறம் இன்னொரு போட்ல வந்து 2 பேர் வந்து போனும். சோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வெதர்ல நம்ம போட் ஹவுஸ் போறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி சித்தப்பா அப்புறம் என்னோட அக்கா பையன் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு போட்ல வந்து போனும். So half an hour boating முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க வந்து கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர்காட்ல ஒரு 2-3 கோவில் வந்து நல்ல ஒரு விசேஷமான கோவில்கள் எல்லாம் வந்து இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி கோவில் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷர்வராயன் கோவில் ஒரு பெருமாள் கோவில் வந்து இருந்துச்சு பட் எங்கமே உள்ள வந்து நம்ம கேமரா வந்து அலோட் கிடையாது இல்லீங்களா அதனால நாங்க எடுக்க முடியல அதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 2 கோவில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பட் அது வந்து என்னால எடுக்க முடியல அந்த இடத்துல வந்து அலோ பண்ணல சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸஸ் லீமே இந்த ஆட்டுக்கால் கிழங்கு வந்து வச்சிருக்காங்க இந்த கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க அந்த மூட்டு வலியெல்லாம் இருக்கு இல்லீங்களா ஜாயின்ட் பெயினுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லது அப்படினு போட்டிருந்தாங்க பட் நாங்க வந்து அது வாங்கல பட் ஆனா எல்லாரும் வந்து அது சொல்லிருந்தாங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததால நாங்க வாங்கல பட் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கொடுக்கறாங்க சோ இது வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஏர்காட்ல பார்க்க வேண்டிய இடம் இன்னொன்னு வந்து பகோடா பாயிண்ட்
ஸோ ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த வியூ பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. அதே மாதிரியான இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகோடா பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து லேடி சீட், ஜென் சீட், அதுக்கப்புறம் கிட் சீட், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து வியூ பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்காக அந்த வியூ பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பகோடா பாயிண்ட் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு சின்ன டவர் மாதிரி வச்சுருக்காங்க, நம்ம மேலே ஏறி பார்க்குற மாதிரி, அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கிற மாதிரியான பிளேசஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது ஏற்காடில் பார்க்க வேண்டிய இடம் இந்த ரோஸ் கார்டன். ரோஸ் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரோஸஸ் செடி வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஃபேமிலியோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த இடம் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்குமான இடமும் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப்பாக வரப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடவோ ஃபேமிலியோடவோ இந்த மாதிரி அழகாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகான இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது முக்கியமான இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலர் கண்காட்சி. நாங்கள் போன டைமில் கரெக்டாக 3 days வந்து இந்த மலர் கண்காட்சி வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது வந்து 44th மலர் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். எல்லா விதமான பூக்களும் இங்கே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நர்சரியும் இருக்குது, அதாவது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னாலுமே அதுவுமே வந்து விற்கிற இடமும் தனியாக வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த உழவர் சந்தையை சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களும் நேரடியாக வந்து இங்கே விற்கிறாங்க. அதாவது காய்கறி, பழங்கள் இதுவும் வந்து ஒரு இடத்துல சந்தை மாதிரி வச்சுருந்து அதுவுமே வந்து விற்கிறாங்க. இந்த பூக்கள்லாம் வந்து வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு நிறைய வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. பென்குயின் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஹெலிகாப்டர் மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பாருங்களேன், இந்த ரெட் கலர் அப்புறம் வந்து அந்த ஒயிட் கலர் ரோஸ் வச்சே வந்து ஹெலிகாப்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்தியன் பைலட் மிஸ்டர் அபிநந்தன் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த ஹெலிகாப்டர் டிசைன் பண்ணி பக்கத்துலேயே அவரோட உருவப்படமும் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து பூக்கள்லேயே வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு வருஷமும் இங்கே வந்து ஃப்ளவர் ஷோ வந்து போடுறாங்க. ஸோ அடுத்தது நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அதோட ஹோம் டூர் வந்து பார்க்கலாம். இதோட என்ட்ரன்ஸ் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. சோஃபாலாம் வந்து சைடில் வந்து போட்டிருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைனிங் ஏரியா வந்து இருக்குது. ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோஃபாக்கே ஆப்போசிட்டில் வந்து டைனிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3BHK ஹவுஸு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து ஒரு பெட்ரூம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், கூடவே வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாடலில் வந்து கட்டியிருக்காங்க. அதனால் கீழே ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் உள்ளேயே ஸ்டெப்ஸ் வந்துட்டு மேலே வந்து 2 பெட்ரூம் வந்து இருக்குது. அந்த ஒரு ரூம் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, கீழே இருக்க ரூம்க்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன். கிச்சனில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாமான்லாம் இருக்குது. நாங்களுமே வந்து பால்லாம் வந்து எடுத்துகிட்டு, ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால வந்து நைட்லலாம் வந்து பால் தேவைப்படும் அப்படின்றதுனால அதுக்கு தேவையான டீ போடுறதுக்கு அந்த மாதிரி தேவையான எல்லாமே வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாத்திரமும் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் தேவைக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா வாட்ச்மேன் வந்து பால்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எப்போ என்ன வேணுமோ நம்ம சொல்லிட்டோம் வெளியில் வந்து காமன் பாத்ரூம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ சின்ன ஒரு லிவிங் ஏரியா, அங்கே ஒரு பெரிய ஊஞ்சல் இருந்தது. வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய பால்கனி.
அந்த பால்கனிலேருந்து மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அதாவது இந்த பால்கனிலேருந்து வியூ வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம மார்னிங் வந்து எழுந்திரிச்சு மாடிக்கு போயிட்டு இந்த பால்கனிலேருந்து வியூ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு வந்து நாங்கள் புக் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சீசன் டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹோட்டலே வந்து நார்மலாக ஒரு ரூம் புக் பண்ணாலே 8,000-9,000 அந்த மாதிரி தான் வந்து ஆன்லைனில் வந்து இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே வீடாக இருந்தது, நாங்கள் எல்லாருமே வந்து ஒரே இடத்துல ஸ்டே பண்ண மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ட்விங்கிள் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸில் வந்து இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தியான உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு வாட்டி சொல்றேன், நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தென் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கீதாஞ்சலி.